श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्चिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मत् गुरुपरम्पराये नमः। போன ஸ்லோகத்துல பெருமாளுக்கு ரெண்டு விதமான தயை உண்டு, நிர்ஹேதுக தயை சஹேதுக தயை. அந்த நிர்ஹேதுக தயானது ஆத்மசத்தை முதலானவற்றை பண்றது, சஹேதுக தயைன்றது நம்ம பண்ற புண்ணியபாபூர்வ கர்மாக்களுக்கு உணவனமாக எம்பெருமான் பலத்தை கொடுத்து அனுபவிக்கிறான், கர்மாக்களை அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடிச்சோம். அதனால ஈஸ்வரனுக்கு அனிஷ்டம் எதுவுமே தோஷம் வராது, பிரபத்தியும் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னோம். அதன் பேரில் இப்ப அவன் கேட்கிறான், சரி இப்ப ஈஸ்வரன் தானே எல்லாத்தையும் பண்றான், அதாவது பெருமாளே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, நாம ஒன்றும் பண்றதில்லை, பெருமாளே எல்லாம் பண்றேன்னு சொன்னாக்கா அப்ப ஜீவன் வந்து அச்சேதன பிராயமா ஆயிடுவாங்க, அச்சேதன பிராயமா ஆயிடுவான். இந்த கல் பார்க்குறோம், நம்ம தூக்கி போட்டால் அது ஓடுற விஷயம் வேண்டுது, இல்லாத போனால் அப்படியே இருக்குது, எந்த காரியமாக இருந்தாலும் அப்படித்தான். அது மாதிரி பெருமாள் வந்து எல்லா காரியத்தையும் பண்ணுறான், அவன் தான் கர்த்தா. நேற்று வரிசையாக சொன்னோம், கர்த்தா காரியத்தா பிரேரகன் பிரவர்த்தகன் உதாசீனன் பலப்பிரதன் இப்படின்னா நிறைய சொன்னோம். இந்த மாதிரிலாம் சொல்றதுனால அவன்தான் இல்லைன்னு நினைத்தேன். அப்போ ஜீவனுக்கு எதுவுமே இல்லைன்னு ஆயிடும், ஒண்ணுமே ஜீவனுக்கு இல்லைன்னாக்கா அப்போ இவன் வெறுமை சாங்கியன் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது அப்படின்னு ஆயிடுமே. அது சரியா, கர்த்தத்துவம் கிடையாது பௌத்தத்துவம் கிடையாது எல்லாம் பிரகோதீனம் அப்படின்னு சொல்லுவீங்களே, அது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சுவாமி அழகா பதில் சொல்ற, அப்படின்னா நாங்க சொல்லல, நாங்க வந்து கர்த்தத்துவம் இருக்கு, அந்த கர்த்தத்துவமானது பிரயோஜக கர்த்தத்துவம், பிரயோஜக கர்த்தத்துவம் அப்படி ரெண்டு விதமா இருக்கும். இதுல பிரயோஜக கர்த்தான்றவன் ஈஸ்வரன் பகவான், பிரயோஜக கர்த்தான்றவன் நாம் எல்லாம். காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம அதீனமா பிரவர்த்திக்கிறோம், அதாவது பெருமாள் அதீனமாக நாம பிரவர்த்திக்கிறோம், நமக்கு சுதந்திரம் கிடையாது. இது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது நமக்கு சுதந்திரம் இருக்கு, அந்த சுதந்திரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பெருமான் கொடுத்த சுதந்திரம், அது பகவான் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கான், அந்த சுதந்திரத்தை வச்சிருந்து நாம பிரவர்த்திக்கிறோம். பகவான் கொடுத்த சுதந்திரம், எம்பெருமான் கொடுத்த சுதந்திரத்தை வச்சுட்டு நாம பிரவர்த்திக்கிறோம். அதற்கான உதாரணம் சொல்ல போறேன். அதனால பொதுவா நம்மெல்லாம் எப்படிப்பட்டவரா, நம்மளாம் ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு என்ன சுரூபம், பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம் இன்னொருத்தம் அகம் 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 சுக்மை பாசமானத்துவம் பிரத்யக்ஷம், தனக்குதானே பிரகாசிக்கும், தனக்குதானே பிரகாசிக்கும் நம்ம ஆத்மஸ்வரூபம், அதான் எனக்கு ஒண்டிதான் பிரகாசிக்கும், என்னுடைய சுரூபம் உங்க சுரூபம் உங்களுக்கு ஒண்டிதான் பிரகாசிக்கும், எல்லாருக்கும் பிரகாசிக்காது, உஸ்மை வாசமானத்துவம். அதனால ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் நமக்கு அகம் 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 பிரகாசிச்சுட்டே இருக்கு, வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்மகிட்ட ஞானம் இருக்கே தகும்போது ஞானம், அது நமக்கும் பிரகாசிக்கும் இன்னொருத்தருக்கும் தெரியும், இன்னொருத்தரும் பார்ப்பான். ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் அவனால் யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது, எம்பெருமானால் ஒன்றிதான் தெரிஞ்சுக்க முடியும். அவாவ ஆத்மஸ்வரூபத்துக்கு அவாவாளுக்கு தான் அகம் சுகி அகம் துக்கி அப்படின்னு நம்ம அனுபவிக்கிறோம், நான் சுகமாக இருக்கேன், நான் துக்கப்படுறேன், நான் ஆனந்தி அப்படின்னா நமக்கு இது அத்தனையுமே ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்குது, ஆத்மஸ்வரூபத்துக்கு அது இருக்கு. அது வெளி மனுஷனுக்கு தெரியாது, அப்படிப்பட்ட பிரத்யம் தத்துவத்தில் சிந்தனாதிகாரத்தில் சுவாமி சாதிக்கிறார், உஸ்மைவாசமானத்துவம் பிரத்யம் பராக்தம் அதேதனங்கள்லாம் பராக்காருக்கு, பராக்கா பராக்காருக்கு
அப்படின்லாம் சொல்றோம். ஜடம் எல்லாம் பரக். ஏன் வெளிமனுஷாருக்கு தான் தெரியாது. அதே ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது பிரத்யக், தனக்கு ஒண்டிதான் தெரியும். அதனால பிரத்யேக ஆத்மான்னுட்டு ஜீவனுக்கே பேர். அத பிரத்யக் ஆத்மா இப்படி சொன்னதுனால என்னாச்சு, இவன் சொல்றான் சாங்கியன் அத்வைதிகள் தான் சொல்ற. அதாவது பரமாத்மாவுக்கு அந்த அது ஜீவாத்மாவுக்கு ஞாத்திருத்தமோ கர்த்தத்துவமோ கிடையாது. வேற யாருக்கு இருக்குன்னாக்கா அகங்காரம் சொல்லக்கூடிய மனோவத்தி ஜடம் அது, அதுக்கு இருக்கு. சாங்கியம் பிரகிருதிக்கு தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு போறாவும் அந்த பட்சமானது தள்ளப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஆத்மஸ்வரூபம் பிரத்யட்சம் அமாரி ஞாத்திருத்தம் கர்த்தத்துவம் இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கு தான், ஆத்மாவுதான். சாங்கியம் சொல்ற மாதிரி பிரகிருதிக்கு இல்லை, அச்சேதனத்துக்கு இல்லை. அல்லது அத்வைதம் சொல்ற மாதிரி அகங்காரம் ஒன்று சொல்றாவா, அது அகங்காரம்னா அந்த கரணம் அதாவது விருத்தி செய்தின்னு எல்லாம் சொல்றாவா, அதான் ஜடம். அதுக்கு தான் வரும், ஆத்மஸ்வரூபத்துக்கு அது வராது. ஆத்மஸ்வரூபம் ஞான ஈகரசம் அப்படின்லாம் அவர் சொல்ற, அது கிடையாது. ஏன்னாக்கா இந்த பிரத்யக் தத்துவம் இருக்கோல்லையோ இதுதான் அகமர்த்தம். அதனாலதான் அவ என்ன பண்ணிட்டு அத்வைதிகள் கொஞ்சம் போரடிக்கும். அகம் அப்படின்னாக்கா நம்ம சொல்றோம் இல்லையோ, அகம் கச்சாமி, அகம் ஜானாமி, அகம் படாமி, அகம் பஷ்யாமி, அகம் 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 சொல்றோம். இந்த அகம்ங்கிறது ஆத்மஸ்வரூபம் இல்லை. அகம்ன்ற சப்தத்தினால சொல்லப்படுறது என்னதுன்னாக்கா அகங்காரத்துடன் சொல்லும். அகந்ததுனால சொல்லப்பட்டது ஆத்மஸ்வரூபத்துக்கு வராது, அச்சேதனத்துக்கு தான் வரும். அதனால நான் தெரிந்து கொள்கிறேன், நான் படிக்கிறேன், நான் விளையாடுகிறேன், நான் தூங்குகிறேன், நான் இந்த நான் 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 எல்லாம் ஒரு அகங்காரத்துக்கு தான் வரும்னு அவ சொல்றார். அதனால அகமத்தன்றதே அகங்காரத்துக்கு தான் வரும், நமக்கு இல்லை அப்படின்ற விஞ்ஞானசாதிகள் நமக்கு இந்த கண்டனம் தான். ஆத்மாங்கிறது அகமர்த்தம் தான். அந்த அகமர்த்தமே போயிடணும்னாக்க மோட்சத்துல யாராவது மோட்சத்துக்கு பிரவர்த்திப்பானா அப்படின்னு கேட்கிற உபசர்ப்பே தசோ மோக்ஷ கதா பிரஸ்தாபகந்ததா அப்படிங்கிற. அதனால அகமர்த்தம்ன்றது எது, பிரத்யக் ஆத்மா பிரத்யேக ஆத்மான்னு சொல்லப்படக்கூடிய ஜீவஸ்வரூபத்துக்கு தான் அகம்னு பேரு. நாம சொல்றோம் அகம் வெச்சாமி, அகம் ஜானாமி அப்படின்னு நான் தான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால அகம் ஜானாமி, அகம் பஷ்யாமி. சரி சரி, அகம் பஷ்யாமி, அகம் ஜானாமி, அகம் கடாமி, இதெல்லாம் பதாமின்ற இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, எல்லாமே எதுல வரும் அப்படின்னாக்கா ஆத்மஸ்வரூபத்துக்கு வரும், அகங்காரத்துக்கு வரவே வராது. அகங்காரத்துக்கு வரவே வராது. அதனால அகமத்தன்றது எதுனாக்கா ஜீவஸ்வரூபம் தான். அதனால என்ன எடுத்துப்போம், இந்த வந்து அகமர்த்தமாக பிரத்யேகாத்மாவான ஜீவனை இருப்பதால் இருப்பது பெருமாளுக்கும் அகம்னு வேற, அவனுக்கும் ஆத்மஸ்வரூபம் தான் அகன்றதுனால பரமாத்மாவும் இந்த விபூதி யோகம் அதெல்லாம் சொல்லச்சே பதினோராத்தியாயத்திலாம் அகம் 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 சொல்லிட்டு போற, நான் தான் இதுவா இருக்கேன், நான் தான் அதுவா இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்ற. இப்ப இத்தனை சொன்ன அகம் சத்தத்துக்கு பரமாத்ம சுரூபம் அது கிடையாது, பரமாத்ம சுரூபமே அது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா எவ்வளவு விபரீதம் அது. ஏன்னா பெருமாத்தனுடைய விபூதியை சொல்லுன்ற ஐஸ்வர்யத்தை அங்க போய் அகமர்த்தம் பெருமாளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்படின்னா அங்க கூட பெருமாளுக்கு அகங்காரமா, வெறும் அச்சேதன சொல்றதா பெருமாள் இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ற பெருமாள். கீதையில
அவ்வளவு அழகா சாய்க்கிறார். தனக்கானே சொல்லிக்கிறார் பிரமாள், அகம் கிருஷ்ண ஜெகதா பிரபவ கிளயஸ்ததா அப்படிங்கிறார். அனைத்து பிரபஞ்சத்துக்கும் நானே பிரபவ உற்பத்தி ஸ்தானம், பிரபவஸ்தானம், நானே பிரளயஸ்தானம் அப்படிங்கிறார். அவன் பிரபவஸ்தானமும் நானே, பிரளயஸ்தானமும் நானே அப்படிங்கிறார் சுவாமி. பெருமாள் எம்பெருமான், எம்பெருமான் சொல்றது அந்த அகம் பிரதி என்ன அர்த்தம், அது அசேதனம் தான்னாக்க சாங்கியம் சொல்ற மாதிரி பிரகிருதி தான் காரணம் ஆயிடும். அதுக்குள்ள நமக்கெல்லாம் சுவாமின்றவன் எம்பெருமான், அவன் தான் அகம் அகம் சொல்லிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அகமர்த்தம்னா ஆத்மஸ்வரூபம் தான். அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் கர்த்தத்துவன்றது வரும். அகமர்த்தன்றது ஆத்மஸ்வரூபம் தான். அந்த அகமர்த்தமான ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் கர்த்தத்வம், போக்திருத்வம், ஞாத்திருத்வம் எல்லாமே அதுக்கு தான் வரும். அது எப்படி பிரமாணத்தை அனுசரிச்சிருக்கிற வாழ்க்கை, பிரமாணத்தை பிரமாணம் அனுசரிக்கலாம். என்ன பிரமாணம், ஸ்ருதி வேதமானது அவ்வளவு அழகா சொல்லிட்டு வேதமந்திரம் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போறது, வேதம் அழகா சொல்லிக் கொடுக்கறதே, அழகா வேதம் வேதம் சொல்லிக் கொடுக்கச்ச அது இல்லவே இல்லைன்னு சொல்றேன்னா எப்படி இருக்கும். நம்ம கர்த்தரதை பார்த்தோம், விஜயானம் யஜ்யம் தனதே கர்மானி தனதே அப்படின்னு பார்த்தோம். விஜயானம் ஆகிற ஆத்மா அதுதான் கர்மானி தனக்கே வைதிக கர்மா யாகங்கள் பண்றது, அமாரி இந்த லௌகிக கர்மாக்களை பண்றது அப்படின்னு சொல்லிருக்கோம். உணர சொல்லிக் கொடுக்கிறது அந்த கர்த்தத்துவத்தையே அடிக்கிறேன் நியாயமா. அதனால பிரமாணத்தை ஒத்துண்டு போனாக்கா அவளுக்கு ஆத்மஸ்வரூபம் இருக்கே, ஆத்மாதான் கர்த்தா ஞாத்தா போக்தா எல்லாம் வந்துடுவது. அதனால இப்ப என்ன எடுத்து, ஜீவன் வந்து கர்த்தத்துவம் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஜீவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கு, அவனுக்குதான் ஞாத்திருத்தம் கர்த்திருத்தம் பௌத்திருத்தம் எல்லாமே இருக்கு அவன்தான். அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லச்சேதான் சண்டை வருது. பகவததீனமான ஞாத்திருத்தம், பகவததீனமான கர்த்திருத்தம், தல்வீனமான பௌத்திருத்தம் அப்படின்னு நாம் சொல்றோம். அது பரியந்தம் தான் இருந்தது, அது பரியந்தம் தான், அந்த பரியந்தம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். அதுலேயும் சுவாரஸ்யம், இவன் எப்படி பண்றான் அப்படின்னாக்கா, தம்பி இச்சை எம்பெருமான் கொடுத்த உடம்பு, எம்பெருமான் கொடுத்த இந்திரியம், அவன் கொடுத்த ஞானம், அவன் கொடுத்த சுவாதந்திரியம், அந்த சுவாதந்திரத்தை ஸ்வபுத்தி பூர்வகமாக ஸ்வ இச்சா பூர்வகமாக சுதந்திரமாக, எம்பெருமான் கொடுத்த இச்சா புத்தி சுதந்திரம் எல்லாம் அதை கொண்டு இவன் பண்றான். இப்படி பிரவர்த்திக்கிறதுனால அச்சேதனத்தை காட்டிலும் மேல இருக்கான். பாத்துக்கோங்க, என்ன அழகான பதம் போடுற சுவாமி, அச்சேதனத்தை காட்டிலும் மேல இருக்கான். அச்சேதனம் இச்சாபூர்வகமா பிரவர்த்திக்காது, தன் புத்திபூர்வகமா பிரவர்த்திக்காது, தன்னுடைய சுதந்திரத்தை கொண்டு பிரவர்த்திக்காது அச்சேதனம். அதனால அது எதை கொண்டும் பிரவர்த்திக்காது. அதனால இந்த மாதிரி ஈஸ்வரன், ஈஸ்வரன் கொடுத்த இச்சை சுவாதந்திரியம் அந்த மாதிரி புத்தி இதை கொண்டு இவன் பிரவர்த்திக்கிறான். அதனால அச்சேதனத்தை காட்டிலும் மேல இருக்கான் இவன். அந்த மாதிரி இவன் தன் ஞானத்தை கொண்டு பிரவர்த்திக்கிறானோ இல்லையோ அதை பார்க்கச்ச பெருமாள் அப்படிதான், நம்மளும் அப்படிதான். பெருமாளும் அவன் சுதந்திரன், சத சுதந்திரன், நாமளோ எம்பெருமான் கொடுத்த சுதந்திரத்தை வச்சுன்னு பிரவர்த்திக்கணும். இது வந்து இந்த இந்த பாயிண்ட் மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. எம்பெருமான் கொடுத்த சுதந்திரத்தை வச்சுண்டு நாம பிரவர்த்திக்கிறோம், அதாவது நமக்கு தனியா சுதந்திரம் நம்மளே கற்பிச்சுக்கல, நம்ம கற்பிச்சுன்னா தப்பு, அது தப்பு. அது எம்பெருமான் கொடுத்த சுதந்திரத்தை வச்சுட்டுதான் நாம பிரவர்த்திக்கணும்னு தமணிக்கிறோம். அப்படி பண்றதுனால வந்து பகவான் நாமளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்போம், பிரவர்த்தி இருக்கு, அச்சேதன மாதிரி இல்லை. பகவானுக்கும் பிரவர்த்தி இருக்கு, நமக்கும் பிரவர்த்தி இருக்கு. அந்த விஷயத்துல பார்த்தோம்னா ஈஸ்வரன் நாமும் ஒரே மாதிரிதான், ஒரே மாதிரிதான். ஆனால்
நமக்கும் பகவானுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அச்சேதனத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் சொல்லிட்டார். அச்சேதனம் சர்வாத்மனா ஜடம், அதனால சுதந்திரமா பிரவர்த்திக்க முடியாது. இன்னொருத்தர் பிரவர்த்திக்க வச்சாதான் அது பிரவர்த்திக்கும். ஜீவனும் அப்படி இல்லை, தெய்வம் கொடுத்த அனைத்தையும் வச்சிருந்து அவன் பிரவர்த்திக்கிறான்னு சொல்லிட்டோம். அப்ப ஈஸ்வரனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, ஈஸ்வரன் தன்னுடைய இச்சை, அவனுக்கு யாரும் சாசித்தா கிடையாது, நியந்தா கிடையாது. அவன் தனக்குத்தானே பூமத்தியவரும். இது கஷ்டம் பிரதிஷ்டிதா, எதுல பிரதிஷ்டிதமா இருக்கு? சுயமகிம் நீ, தன்னுடைய மகிமையில பிரதிஷ்டிதம், தனக்குத்தானே எல்லாம் பண்ணிக்கும். இன்னொருத்த இவனுக்கு அதிகாரி கிடையாது இம்பெருமானுக்கு. அதனால என்ன பண்றான் இம்பெருமான்? சுதந்திரமா பிரவர்த்திக்கிறான், சுதந்திரமா இவன் பிரவர்த்திக்கிறான். நாமளும் அப்படி இல்லை. இத ஒரு பாயிண்ட புரிச்சுக்கோங்கன்னு சொன்ன பாருங்கோ, எம்பெருமான் கொடுத்த சுதந்திரத்தை வச்சுட்டுதான் நாம எல்லாம் பிரவர்த்திக்கணும். அது ஏன் சொல்லணும்? நாலாவது அத்தியாயத்துல வரப்போகுது, இவன் மோக்ஷத்துக்கு போயிடுவான். முக்தனுக்கு உடம்பு இருக்கா இல்லையா? லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உடம்பு இல்லாம நம்மளால இந்த காரியம் பண்ண முடியாது. ஆனா அங்க போனாக்க உடம்பு இருக்கா இல்லையா இங்கதான் பாக்கணுமே. ஒருத்தர் உடம்பு இல்லவே இல்லைன்னு பாதிரேந்திர மகர்ஷி, ஜெய்மினி மகர்ஷியோ கிடையாது உடம்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சூத்திரக்காரர் என்ன சொன்னாக்க, இஷ்டப்பட்டா உண்டு, இஷ்டப்படலைன்னு இல்லை. அது எப்படி அப்படின்னாக்கா, சில சமயத்துல எம்பெருமானே நமக்கு சிருஷ்டிச்சு கொடுப்பான். அங்க போனாக்கா நமக்கு வேண்டிய உடம்ப அவனே சிருஷ்டிச்சு கொடுப்பான், அல்லது அவன் கொடுத்த சுதந்திரத்தை சென்று, அவன் கொடுத்த சுதந்திரத்தை சென்று நாமளே சிருஷ்டிச்சுக்கலாம். ரெண்டு பட்சமும் இருக்கு. எம்பெருமானே நமக்கு சிருஷ்டிச்சு கொடுப்பான். அந்த மாதிரி அங்க போயிட்டவனாக்கா அந்த உடம்ப அவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவான். அந்த சுதந்திரத்தினால நம்ம உடம்பெல்லாம் சிருஷ்டிச்சு போவோம் அப்படின்னுட்டு அங்க இருக்கு. இந்த அபாவாதிகளும் பேர் இருக்கு. இதுல வந்து நாலாம் அத்தியாயத்துல நாலாம் பாதத்துல அஞ்சாவது அதிகாரம், கடைசி அதிகாரத்துக்கு இந்த சாஸ்திரத்திலேயே கடைசி அதிகாரத்துக்கு முதல் அதிகாரம், அதுல இந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த சுவாதந்திரியம் பாத்துக்கோங்க, முக்தி திசையிலையும் அவன் கொடுக்கிற சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை கொண்டுதான் நாம சிருஷ்டிச்சுக்கிறோம் உடம்ப. அப்படியானாக்க இப்போ இப்ப பத்த தசா, இந்த பத்த திசையில நாம எப்படி இருப்போம்? பத்த திசையில நாம எப்படி இருப்போம்னாக்கா இந்த மாதிரிதான் இருப்போம். எம்பெருமான் கொடுத்த சுதந்திரம் ஞானம் அதெல்லாம் வச்சு நாம பண்றோம். ஆனால் பரமாத்மாவோ சர்வாத்மனா, தன்னுடைய இச்சை சுயேச்சையோ பிரவர்த்ததே பிரயத்ததே, அவனுடைய இச்சையினாலதான் அவன் பண்ணுவான், இன்னொருத்தருக்கு அதீனமா அவன் இல்லை. அப்ப என்ன எடுத்தோ, அவன் இன்னொருத்தருக்கு அதிகமாக இருக்க மாட்டான், அதீனமாக இருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு அதீனமாக நம்ம எல்லாரும் இருக்கும், சேதனமோ அச்சேதனமோ எல்லாம் அவனுக்கு அதீனம் தான். நாம சுதந்திரன் இல்லை, அனைத்துமே கஜத்துல பாஷ்யக்கார சாட்சியம் பண்ணுவோம், சுவாதீன திருவித பிரவர்த்தி பேதம் அப்படிங்கிற திருவித சேதனங்கள், நித்யாய் முக்தாய் பத்தாய் அச்சேதனங்கள், காலம் பிரகிருதி இந்த மாதிரி எல்லாமே எம்பெருமானால ஆளப்பட்டு நியமிக்கப்பட்டு எல்லாம் நடக்கிறது. எதுவுமே சுதந்திரமாக பண்ணல, அவன் கொடுத்த சுதந்திரம் அத்தை வச்சு நாம் பண்றோம். அப்ப என்ன எடுத்து இப்ப பாருங்க, பகவான் அப்படின்றவன் சர்வாத்மனா சுதந்திரனா இருக்கான், அவன் சுதந்திரன், அவனை யாரும் ஆள முடியாது. அடுத்தது ஜீவன், அவனுக்கு ஞானம் இருக்கு, பிரவர்த்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எம்பெருமானுடைய அவன் இச்சப்படி அவன் கொடுத்த சுதந்திரம், அவன் கொடுத்த ஞானம், அவன் கொடுத்த உடம்பு இந்திரியம் பிராணம் எல்லாம் அதை கொண்டு அவன் பண்றான். இவன் நாமளே பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்போ ராத்திரி தூங்குறோம்,
தூங்கச்ச நம்ம வேணும்னா படுத்துக்கணும். ஈஸ்வரா நல்ல சொப்பனமா வரணும், நல்ல தூக்கமா வரணும், நல்ல சொப்பனங்கள் வரணும், எனக்கு எதுவும் கெடுதல் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம வேணும்னு படுத்துக்கிறோம், தூங்குறோம். அந்த சமயத்துல அரை ஒரு தூக்கம் வரைச்சு சொப்பனம் வந்துடுறது. வந்தா நம்ம என்ன வேணுண்டோம், நல்ல சொப்பனம் வரணும்னு வேணுண்டோம். ஆனா வர்றது என்னென்ன, தலை போற மாதிரி வரும், கால் போற மாதிரி வருது, பாம்பு வர மாதிரி வருது, நமக்கு சிறுதனையும் சுகம் வரும், சிறுதனையும் துக்கம் வரும், நமக்கு பிடிக்காதெல்லாம் வரும். ஏன் அது, இவனே படிக்க வேண்டியதுதானே, இவன் சுதந்திரம் தானே, இவனே படிக்கலாமே. முடியாது, அங்கேயும் அவன்தான் கர்த்தா, எல்லாத்திலையும் அவன்தான் கர்த்தா. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இப்போ கொரோனா வந்துருக்கு, ஆத்திரையே உட்காந்துட்டு இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படிலாம் இருந்தோம்னாக்கா நம்ம கொரோனா வராதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கொரோனா இருக்கா, ஏகோத்தர் சொன்னார் எல்லாருக்கும் இருக்கு, சதவிகிதம் குறவு அதிகம் இருக்கு. உமக்கும் சிறுதம் எதிர மூச்சு விட முடியாது, சிறுதமே நம்ம ஃப்ரீயா இருப்போம், எல்லாரும் இருக்கும். நம்ம இன்னொருத்தரோட பழகல, இன்னொருத்தர் கிட்ட போக மாட்டேன்றோம், ஆத்திரையே உட்கார்ந்துட்டு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுனால நம்மளால ஓரளவு கட்டுப்படுத்துறோம். ஆனால் நம்மளை காப்பாத்திக்க நம்மளால முடியுமா, நம்மகிட்ட எவ்வளவோ பணம் இருக்கலாம், பணத்தை வச்சுன்னு காப்பாத்தின்னு முடியுமா, எவ்வளவோ பணம் சம்பாதிச்சா என்னென்னவோ பண்ணினா, ஆனால் கடைசியில தன்னுடைய பொண்டாட்டியோ தான், பிள்ளையோ தான், அப்பாவையோ தான், அம்மாவையோ காப்பாற்ற முடியாம அவன் இதுவாயிட்டான். எத்தனை பேருக்கு நிறைய பார்க்கணும், பணமா பிரதானம், பணம் இருந்துட்டா எல்லாம் விடுமண்ணா, அல்லது நம்ம நினைச்சா முடிச்சிட முடியுமா? சரணாபிதேனவினான சலத்தி ஈஸ்வரன், ஈஸ்வரன் சொல்றது, பகவான் சொல்றான். அது சுவாமி சொல்ற அஷ்டபுஜாஷ்டகத்துல பயம் குதஸ்யான் த்வயி சஹனு கம்பே, ரக்ஷா குதஸ்யான் த்வயி ஜாத ரோஷே அப்படிங்கிறார். அஷ்டபுஜனை பார்த்து பெருமாள் தெரியும் கேட்கிறார், பெருமானி நீ கணக்க எங்க கிட்ட தயையோட இருந்துட்டேன்னாக்கா எங்களுக்கு ஏன் பயம் வரப்போகுது? உனக்கணக்க கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ எங்களுக்கு ரக்ஷா எப்படி வரும்? நீ கோச்சு நீ தான் ரட்சிக்கிறவன், நீயே எங்களை ரட்சிக்கலன்னாக்கா யார் எங்களை ரட்சிப்பா? பயம் குதோசியா, பயமே வராது, நீ எங்ககிட்ட தயையோட இருந்துட்டேன்னாக்கா அந்த மாதிரி ரக்ஷையும் வராது. நீ கணக்கு கோச்சுட்டேன்னாக்கா உனக்கு கோபம் வந்துருத்து, ரோஷம் வந்துருத்து, கோபம் வந்துருத்துன்னா என்ன பண்ணுவேன், எல்லாரும் சிக்ஷிச்சுடுவேன் தப்பு பண்றவாள். அதே நீ தயவோட இருந்தேன்னாக்கா எல்லாரையும் அனுகிரகிச்சுடுவேன் அப்படிங்கிற. அதனால அவனுடைய அதீனம் இது. அதனால ஈஸ்வரன்றவன் சர்வ சுதந்திரன், ஜீவனும் அவனுக்கு கீழே அவன் கொடுத்த ஞான சுவாதந்திரம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் அனுஷ்டிக்கிறான். ஆனால் அச்சேதனங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, சர்வாத்மனா சேதனனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அடிபட்டு நிற்கிறது, அதால தனியா பிரவர்த்திக்கவே முடியாது. இதுதான் ஸ்திதி. இத வந்து அழகான உதாரணம் கொண்டு காமிக்கிறார் சுவாமி. அன்னைக்கே அது முதல் நாள் சொன்னேன், ஒரு தேரோட்டி சாரதி, அது மாதிரி குதிரை, அதன் பிறகு தேர், இந்த மூணு இருக்கு. அதுல தேரோட்டி ஸ்தானம் ஈஸ்வரன், தேரோட்டி ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்ன பண்றான் அப்படிதான், அவன் இஷ்டத்துக்கு அவன் போக போவான் தேர, அவனுக்கு எது இஷ்டமோ அப்படிதான் போனோம். குதிரை இருக்கு பாருங்க, இந்த தேரோட்டி கொடுத்த சுதந்திரம் அதை வச்சுட்டு குதிரை ஓடும். கடிவாள இவங்கேடு தான் இருக்கு, கடிவாள இவங்கேடு தான் இருக்கு, இவன் ஒழுங்கா அதை பிரச்சனை இருக்கான், அது ஏழாகிடமா எழுப்பாச்சு அப்படின்னு என்ன பிடிக்கிற மாதிரி எழுத்துவான். இவன் எழுத்துனாக்க அந்த குதிரையால இஷ்டத்துக்கு போக முடியாது, அதை சிக்ஷையும் பண்ணுவான், அடிப்பான், ஜாகிரதையா போனோம். அந்த குதிரை ஸ்தானத்துல நாம எல்லாம் இருக்கோம், நாம எல்லாம் வரை இருக்கோம். கடைசியில அச்சேதனோடது தேர், தேர் அந்த ஒரு குதிரையினால இழுத்தாதான் தேர் ஓடும், இல்லாத போனா தேர் போகவே போகாது. குதிரையினால் இழுக்கப்பட வேண்டும்,
அப்பதான் இது போகும். இது சொல்றேன், ஏன்னா இவன் சர்வ பிரவர்த்தகன் பெறுவான், அதனால அவன் சாரதியா இருக்கான், சாரதியா இருக்கான். நம்ம எல்லாம் ஆக்சன் போறது இல்லை. ரகத்தினுடைய குதிரைகள் இருக்கு பாருங்க, அது ஜீவனா இருக்குது. அப்போ இந்த சாரதி எந்த எந்த வயதுல போகணும்னு சொல்றானோ, இந்த உடம்பு தான் நமக்கு வந்து ரசஸ்தான உடம்பு. இந்த உடம்புல நம்மளை பூட்டி விட்டுட்டான். இந்த உடம்பு எடுத்து நம்ம போகணும். நம்ம நல்ல வழியில போனோம் அப்படின்னாக்க அனாயாசமா விட்டுடுவான் பகவான். கெட்ட வழியில போட்டா அப்பயே விடலாம். எப்படி சிக்ஷிச்சு மேல 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 தப்பு பண்ண வச்சுருவான், அப்படி பண்ண வச்சுருவான் அவன். அதனால இது ரதமாகிற உடம்பு. ரதம்னா உடம்பு. அந்த உடம்பு ரதத்துல எப்படி குதிரையை கட்டி வைக்கிறாடோ அந்த மாதிரி ரத இந்த உடம்புல ஆத்மாவை சேர்த்து விட்டுட்டான் பகவான். இப்படி சேர்த்து விட்டுட்டான்னாக்க அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்ப சுதந்திரமா இருக்குது நம்ம உடம்பு. நம்ம ரதத்தை எப்படி ஒரு குதிரை இழுக்குமோ அந்த மாதிரி நாம என்ன பண்றோம், நாம என்ன பண்றோம், இந்த உடம்பை இழுத்துன்னு போறோம், உடம்ப நடத்துறோம். இப்படி எப்படி பண்ணிட்டு அதுல நாம ஏதாவது தப்பு பண்ணிடணும்னு வச்சுக்கோங்கோ, குதிரை தப்பு பண்ணா எப்படி சார்ஜ் அடிப்பானோ அந்த மாதிரி நம்மளை சிக்ஷிக்கிறான். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அதனால சாரதியினால தூண்டப்பட்ட குதிரையானது ரதத்தை எடுத்துன்னு போறது. அந்த மாதிரி எம்பெருமான தூண்டப்பட்ட ஜீவன், இந்த ஜீவனானவன் தான் உடம்பு எடுத்துன்னு போறான், உடம்பு எடுத்துன்னு போறான். அதனால இப்படி பண்றோம். இதுல வந்து என்ன இப்போ இவன் பிரயோஜக கர்த்தாவாய் எம்பெருமான் இருக்கான். பிரயோஜக கர்த்தாவாக நாம இருக்கோம். பிரயோஜக கர்த்தா எம்பெருமான், பிரயோஜக கர்த்தா தூண்டப்படுகிறவன், அவன் தூண்டுகிறவன் எம்பெருமான், நம்ம தூண்டப்படுகிறவன். அதனால நமக்கு இத மாதிரி ஒரு கதை இருந்தது. அதனால இதுல என்ன தோழம் இருக்கு நமக்கு, தோழம் எதுவுமே இல்லையே. தோழமே இல்லாத விஷயத்துல எதுக்கு தோஷம் இருக்கிறதோ சொல்லணும், அது அது வேண்டுமே வேண்டாம். அதனால இந்த மாதிரி தேர், குதிரை, சாரதி, உடம்பு, அச்சேதனம் உடம்பு, அந்த மாதிரி ஜீவன், பகவான், இந்த கிரமத்துல பாருங்கோ, அப்போ எல்லாம் சரியா அமைஞ்சுடுறது. அதனால நமக்கு தோஷம் எதுவுமே வராது. நம்ம சித்தாந்தத்துல பெருமாள் அழகாக எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறேன், எல்லாத்தையும் அழகா பண்ணி வைக்கிறேன். அதனால பெருமாள் கர்த்தா, நாமளும் கர்த்தா, அவன் பிரயோஜக கர்த்தா, நாம பிரயோஜி கர்த்தா, அவனுக்கு அதீனமாக நாம பண்றோம். நம்ம ரெண்டு பேருக்கும் பெருமாளுக்கு நமக்கு அதீனமாக இந்த அச்சேதனமானது பிரவர்த்திக்கிறது. இதுல எந்த தோஷமும் இல்லையே. அதனால அப்ரவர்த்திங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இந்த அப்ரவர்த்தி இருக்கு. அதனால இது தோஷமே வரத்துக்கு பிரமே இல்லாததுனால பூர்வபட்சிகள் கேட்ட மாதிரி இவன் கர்த்தா இல்ல, ஜீவனே கர்த்தா கிடையாது, பரமாத்மா தான் கர்த்தா அப்படின்னா சொன்னாக்கா அது சரியா நீ எம்பெருமான் கர்த்தா. நேத்தியா கர்த்தா சொல்லிட்டேன், தேவியன் சொல்றத குமார தேசிகன் வன்கர்த்தா, காரைத்தா, சாட்சி, உதாசீனன், பிரவர்த்தகன், அனுமந்தா, எத்தனை ஒரே பகவானுக்கு எத்தனை வார்த்தைகள், எத்தனை தசைகள், இது அத்தனை இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் பிரவர்த்திக்கிறோம். அதனால நமக்கு இது தோஷம் இல்லையே. நமக்கும் தோஷம் இல்லை, பகவானுக்கும் தோஷம் இல்லை. அவாவாளுடைய கர்மாதீனமாக எம்பெருமான் பிரவர்த்திக்கிறதுனால அவனுக்கு ஒரு தோஷம் வராது அப்படின்னு சொன்னோம். அதையே இங்கே வச்சுக்கோங்க, அவன் இந்த மாதிரி இருக்கான். அதுவும் அவனுக்கு அதிகமாக தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. அப்படி இருக்கிறது கூட சாரத்தியாதிக்கமே. இதனால் நாங்க என்னவோ சொல்லல, யதா பிரயோக்ய ஆச்சரணி யுக்தா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது ஸ்ருதி, ஸ்ருதியே சொல்லி பெயர். சாரதி, அஸ்வம், அது மாதிரி ரதம், இத
உபநிடத்தை காமிச்சு கொடுக்கறதா, அதுதான் நாம இங்க பண்ணிட்டு இருக்கோம். சாய்க்கிறார். அதனால ஸ்ருதியில இல்லாதத நம்ம எம்பெருமானாரோ அல்லது சுவாமி எழுதினாலும் சொல்ல மாட்டார். அததான் இங்க சொல்றார். அந்த கிரமத்துல பார்த்தாக்க நம்ம சித்தாந்தத்துக்கு எந்த தோஷமும் வருவதற்கு பிரசக்தியே இல்லை, பிரசக்தியே இல்லை. அதனால இதுவே சரியான கிரமம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். பார்க்கும் பிரத்யங்காத்மா அகமர்த்தக பிரமிதி பரவதாம் கர்த்ருதாதிஷ்டதஸ்மின் ஸ்வேச்சாபூர்வ பிரவர்த்தே அயம் அச்சித் அதிக தாவதா ஈசான துல்ய ஈசஸ்து ஸ்வேச்சையைவ பிரயதத இதி தன்னிக்ரமண்ய சமஸ்தம் சாரத்யாதிக்ரமேண பிரதிநியத கதிஹி சாத்ரயானாம் பிரவர்த்திஹி. பிரத்யங்காத்மா அகமஸ்தா அகமஸ்தா பிரத்யங்கன என்ன இருக்கும், தனக்கு தானே பாசிக்கக்கூடியது. அது எது? ஆத்மா. ஆத்மா தான். இந்த ஆத்மான்றது பிரத்யக் தத்துவம். அது பிரத்யத்துவத்தோட கூடின ஒரு தத்துவம் ஆத்மா. அதுதான் அகமர்த்தம். அகமர்த்தம்ன்றது அதுதான். எப்படி தெரியுது உனக்கு? அகம் ஜானாமி, அகம் கரோமி, அகம் பட்டாமி, அகம் பசியாமி, எவ்வளவு பிரயோகங்கள் லோகத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால அகம் அகம் அப்படின்னு வருதே, அது ஞானத்தோடு சேர்ந்து வருது. நான் தெரிந்து கொள்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் செய்கிறேன், இப்படிலாம் லோகத்தில் இருக்கு. அதனால வெறும் ஞான மாத்திரம் ஆத்மான்னு சொல்லக்கூடாது, அல்லது அகங்காரம் ஆத்மான்னு சொல்லக்கூடாது, அல்லது பிரகிருதிதான் ஆத்மான்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் அச்சேதனம். அச்சேதனம் ஞானம் கூட அச்சேதனம் தான். பிரகாசம் இருக்கு ஆனா அச்சேதனம். அதனால பிரத்யக் ஆத்மா பிரத்யக் தத்துவம் என்று சொல்லக்கூடிய தனக்கு தானே பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா இருக்கே, அதுதான் அகமர்த்தம். அகம் அகம் அந்த சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய ஆத்மா அதுதான். அதனால ஞானம் இல்லை. அப்படிப்பட்ட அவை அந்த ஆத்மா இருக்கிறாரு பாருங்க. அதுல பிரமதி பரவத்தான் பிரமாணத்தையே அனுசரிக்கிறவா, பிரமாண மார்க்கத்தில் போவா. என்னென்ன பிரமாணம்? ஸ்ருதி, பிரத்யக்ஷம், இந்த மாதிரி பிரமாணத்துக்கு அனுகுணமா போர்வா. அதுலேயும் வேதம் முக்கியம். அதுல போர்வாளுக்கு மாத்திரம் கர்த்திருவாதிஷ்ட ஞாத்திருத்தம் கர்த்திருத்தம் போக்திருத்தம் எல்லாம் தஸ்மின்னேவ தஸ்மின் அவங்கிட்ட தான். யார்கிட்ட? ஜீவாத்மா. ஜீவாத்மா கிட்ட தான் இவை எல்லாம் இருக்கு. அவங்கிட்ட தான் இருக்குன்னுட்டு சம்மதம். எல்லாரும் ஒத்துக்கணும், ஒத்துக்கணும், ஒத்துக்கணும். ஒத்துக்கலைன்னாக்க விரோதம் வருது. லோக விரோதம், பிரத்யக்ஷ விரோதம், ஸ்ருதி விரோதம், யுக்தி விரோதம் எல்லாம் வந்துடும். அந்த விரோதங்கள் வரக்கூடாது. அதனால அதை அப்படியே ஏற்றுக்கணும், அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்றது. அதனால தஸ்மின் அவங்கிட்ட தான் அமையாது. அதையும் சுவாரஸ்யம் என்ன, இவன் வந்து சுயேட்சாபூர்வ பிரவர்த்தி, தன்னுடைய புத்தி தன் புத்திபூர்வமா பிரவர்த்திக்கிறான். ஒரு பைத்தியம் கூட என்ன பண்றது, ரோல் நேரம் கணக்கு கழிக்கிறது, அது தன்னுடைய புத்தி அனுகுணமாக தான் அதை பிரவர்த்திக்கிறது. பார்த்துக்கோங்க, பைத்தியம் ஒரு பைத்தியமா இருந்தா கூட ஒரு கணக்கு கழிக்கிறது, ஏதேதோ பேசுறது, அதுக்கு தெரிஞ்சது என்னவோ அதனுடைய ஞானம் எப்படி பிரவர்த்திக்குமோ அதுக்கு அனுகுணமா இது பண்றது. நாம அதை பைத்தியம் ஏன் சொல்றோம்? பைத்தியம் பைத்திய தனக்கு பைத்தியம் இருக்குன்னு ஒத்துக்குமா? ஒத்துக்காது. காரணம் அது தனக்கு தானே சரியா பண்றதா நினைச்சுக்கோங்க, சரியா பண்றதா நினைச்சுக்கோங்க. ஆனால் நாம இருக்கும் பாருங்க, நம்ம சொல்றோம் அது பைத்தியம்ன்னு. ஏன்? லோக பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கு. லோகத்தை நம்ம பார்க்கிறோமோ அதுக்கு விருத்தமா இருக்குது. பேசினா அர்த்தத்தோட பேசணும். நாமும் ஒரு பைத்தியம் எதையோ பேசிட்டு இருக்கோம். நம்ம பண்ணினா எல்லா காரியமும் சரியா இருக்கும், அதுக்கு அப்படி இல்லை. அதனால ஒரு எல்லாருமே நம்ம எப்படி பண்றோம்னா
அவாவாளுடைய புத்திக்கு அனுகுணமாக நாம் பண்றோம். அதனாலதான் பாருங்க லோகானுகுணம் தான் பிரவர்த்தி. லோகானுகுணம் இவன் நம்ம நம்மளாம் எப்படிப்பட்டவா? ஸ்ரீவைஷ்ணவாள் பிராமணாள். நமக்கு எப்படி இருக்கு லோகத்துல பிரவர்த்தி? அந்த வைஷ்ணவனுக்கு அனுகுணமாக, ஒரு பிராமண வர்க்கத்துக்கு அனுகுணமாக நம்ம காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். அதே நம்ம வேற ஒரு தேசம், ஒரு துருக தேசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களோ, அங்க போனா நம்ம எப்படி வச்சுக்கோம்? பல பல வேஷ்டி வச்சுக்கிறோம், பஞ்சகச்சம் வச்சுக்கிறோம், மனுஷார் வச்சுக்கிறார், மஞ்சள்லாம் திறந்து போட்டு இருப்பா. ஆனால் அங்க இருக்கிற புருஷாரோ ஸ்திரீகளோ அவ என்ன பண்ணுவோம்? அவளுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறா. காரணம் அவளுடைய பிரவர்த்தி அது, நம்மளுடைய பிரவர்த்தி இது. நம்ம பிரவர்த்தி அனுகூலமா தான் எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம பிரவர்த்தி எதுவோ அதுபடியா நம்ம லோகத்துல பார்க்கிறோம். அவளோ அவ பிரவர்த்தி அனுகூலமா பார்க்கிறா. அதுக்கு விருத்தமா நாம பண்ணினாக்க நம்ம தப்புன்னு அவ சொல்றா. அதனால எல்லாருமே அவளுடைய புத்தி பூர்வகமான இச்சா பூர்வகமான பிரவர்த்தியை தான் நடத்துறா. இச்சாபூர்வ பிரவர்த்தி, அந்த இச்சாபூர்வ பிரவர்த்தியோட புத்திபூர்வ பிரவர்த்தின்றதோ அதெல்லாம் அச்சாதன அச்சேதனத்துக்கு வராது. அதனால இந்த அயம் இந்த ஜீவனானவன் அச்சித் அதிக்கா, அச்சேதனத்தை காட்டிலும் அவன் மேலானவன், மேல இருக்கான். அதனால் தாவதா, அதனாலேயே அவ்வளவு தூரம் தாவதா இந்த மாதிரி தன் இச்சபூர்வமாக ஞானபூர்வமாக அவன் பிரவர்த்திக்கிறானோ இல்லையோ அதனாலேயே ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஈஸ்வரனுக்கு சமமாக இருக்கான், பகவான் அந்த மாதிரி பிரவர்த்திக்கிறான், நம்மளும் பிரவர்த்திக்கிறோம். இந்த ஒரே ஒரு லைன் தான் வேதம். பகவான் சர்வாத்மா சேச்சையாக பிரவர்த்திப்பான், நாமளும் பகவான் கொடுத்த சேச்சையினால சேச்சையினால ஞானத்தினால சுதந்திரத்தினால பிரவர்த்திக்கிறோம். அதுதான் நமக்குள்ள தேகம். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால ஈஸ்வரனுக்கு சமமானவன் அப்படின்னு அர்த்தம், கருத்துருத்தம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஈஸ்வரன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா சேச்சைவ பிரயத்தத்தை பார்க்கணும். அங்க சேச்சாபூர்வ பிரவர்த்தி தான் நமக்கு, தன்னுடைய இச்சானுகுணமா பிரவர்த்தி அவ்வளவுதான். அங்க ஏவகாரம் போடல, உறுதிப்பட சொல்றதுக்கு போடல. காரணம் என்ன? பகவத்தத்தை சுவாதந்திரியம் அதை கொண்டு நம்ம பிரவர்த்திக்கிறோம். ஆனால் இங்க அப்படி இல்லை. ஈஸ்வரன் கிட்ட அவன் தன்னுடைய இச்சை உண்டியா அங்க காரணம், இன்னொருத்தர் இச்சைன்னு தான் அங்க வராது. ஆனால் சுவேச்சையோ பிரவர்த்தவே, அதனால எந்திரமா தன்னுடைய சங்கல்பத்தின் அனுகுணமாக இன்னொருத்தருக்கு அதிகமா இல்லை, சங்கல்பத்தின் அனுகுணமாகவே அவன் பிரவர்த்திக்கிறான். அப்படி பிரவர்த்திக்கிறதுனால அந்த காரணத்தினால இது அந்த காரணத்தினால அந்நியசமஸ்தம், அந்நியசமஸ்தம் லோகத்தை மீறி என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் தன்னிக்னம், தன்னிக்னம் எம்பெருமானுக்கு அதீனமாக இருக்கவைகள்லாம் பகவானுக்கு அதீனம். சமஸ்தம் நிக்னம்னாக்க எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கிறதுன்னு சொல்றது. தன்னிக்னம் தன் ததுன்னு ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கு. ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கிறதுன்றதுனால இவன் என்ன எடுத்து பகவான் பரவ சர்வ சுதந்திரன், அச்சேதனங்கள் அவன் கொடுத்த சுதந்திரத்தை வச்சு நடவடிக்கணும். அச்சேதனமோ சர்வாத்மனா பரதந்திரம், ஒண்ணு சர்வாத்மனா பரதந்திரம் அச்சேதனம். பகவானோ சர்வாத்மனா சுதந்திரம். ஆனால் இந்த இது இருக்கு பாருங்க, ஜீவன் பகவான காட்டிலும் பரதந்திரன், அவனுக்கு அதீனமா இருக்கான். அச்சேதனத்தை காட்டிலும் சுதந்திரன், இந்த ரெண்டும் இருக்கு அவனுக்கு. அச்சேதனங்களை பார்க்கச்சே ஜடங்களை பார்க்கச்சே இந்த ஜீவனானவன் சுதந்திரமாக அதிகமாக இருக்கிறான். ஆனால் பகவானை பார்க்கிற சமயத்துல அவனுக்கு அதீனமா இருக்கான், பரதந்திரனா இருக்கான், நடுவுல இருக்கான். இப்ப இவன் தான் பாலம், பிரிட்ஜ் மாறி இருக்கான் பெருமாளுக்கும் அச்சேதனத்துக்கும். அதெல்லாம் சொல்ற சாரத்தியாதி கிரமேன சாரதி. அந்த மாதிரி ரெண்டாவது ஜீவன் அஸ்வம் குதிரை, மூணாவது அச்சேதனம் ரதம்
ரதம் அஸ்வம் சாரதி. அச்சேதனம் உடம்பு, அப்புறம் சேதனம் ஜீவன் பகவான். பகவான் சாரதியும் ஒருஸ்தான், சேதனமும் இந்த இது இருக்கே குதிரை அதுவும் ஒரு ஸ்தானம் இருக்கு. அந்த மாதிரி உடம்பும் தேரும் ஒரு ஸ்தானம் இருக்கு. அதனால இந்த கிரமத்துல போகுது. இது பிரதிநியத்த கதிகி, இது பிரதிநியத்து கதி, அது நியத்தமான கதி. இவங்களுடைய பிரவர்த்தி இருக்கு பாருங்க, பிரதிநியத்தமா இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி ஒரு நியத்தமா இருக்கு கதி. அதேதான் பரதந்திரமா தான் பிரவர்த்திக்கும். ஜீவன் எம்பெருமான் கொடுத்த சுதந்திரத்தை கொண்டுதான் பிரவர்த்திப்பான். பகவானோ சர்வாத்மனா சுதந்திரமாகவே பிரவர்த்திப்பான். அப்படி பிரவர்த்திக்கிறதுனால இந்த கிரமம் இது இருக்கிறதுனால திரையானாம் பிரவர்த்தி சார் பிரதிநீத கதி பிரவர்த்தி திரையானாம் சார். நம்ம சித்து அசித்து ஈஸ்வரன் தத்துவத்திரயம் நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த தத்துவத்திரயத்துக்கு இது எல்லாம் அடங்கி போயிடுறது. மூணு தத்துவத்துக்கும் இதான் கிரமம். அந்த கிரமத்துல தான் போகணும். அப்படி போகிறத நமக்கு எல்லாமே சரியா போயிடுறது. அதனால இந்த அப்ப சொன்ன பாருங்க, சுவாதீன திருவித சேதனா சேதன சுரூப பிரவர்த்தி பேதம் அப்படின்னு, அது இந்த வாக்கியத்தினால சுத்தி சொல்றது. எல்லாருக்கும் எம்பெருமான் நியந்தாவா இருந்து நம்ம அத்தனை பேரையும் பிரவர்த்திச்சு வைக்கிறான், சேதனமோ அச்சேதனமோ எல்லாத்தையும். ஆக பிரயோஜகர்த்தா ஜீவன், பிரயோஜகர்த்தா ஈஸ்வரன். மொத்தத்துல இவனுக்கு கர்த்தத்துவம் உண்டு, பரமாத்மா கொண்டு இவனுக்கு உண்டு. பரமாத்மா சுதந்திரமாக பண்ணுகிறான், ஜீவனோ பரதந்திரனாக பண்ணுகிறான். அவ்வளவுதான் பேதம், மற்றபடி எல்லாம் உண்டு. அசேதனத்துக்கு சர்வாத்மா கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தால சாட்சி பார்க்கும். பிரத்யங்காத்மாஹமர்த்தஹ பிரமதி பரவதாம் கர்த்ருதாதிஷ்ய தஸ்மின் ஸ்வேச்சா பூர்வ பிரவர்த்தே அயம் அசிததிகஹ பாவதேஷாம் துல்யஹ ஈசஸ்து ஸ்வேச்சையைவ பிரேதத இதி தத் இதி தன்னிக்ரமண்ய சமஸ்தம் சாரத்யாதிக்ரமேன பிரதிநியதகதி ஆத்மியானாம் பிரவர்த்தி. கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.